தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் தகுதி வாய்ந்த அனைத்து மாற்றுத்திறனாளிகளையும் சேர்க்க வேண்டும் என்றும் அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு மத்திய உணவு மற்றும் பொது விநியோகத்துறை கடிதம் எழுதியுள்ளது. அதில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் தகுதி வாய்ந்த மாற்றுத்திறனாளிகளை அடையாளம் கண்டு சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அவர்களுக்கு தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் மற்றும் பிரதமரின் ஏழைகள் நல உணவு திட்டம் ஆகியவற்றின் கீழ் உணவு தானியங்களை வழங்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுவரை சேர்க்கப்படாதவர்களை இணைத்து புதிய ரேஷன் அட்டைகளை வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் முன்னுரிமை வீடுகள் திட்டத்திலும் அவர்களை சேர்க்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. சுயசார்பு பாரதம் தொகுப்பு திட்டம் இந்த மாதத்துடன் முடிவடையும் நிலையில் குடும்ப அட்டை இல்லாத மாற்றுத்திறனாளிகளையும் அடையாளம் கண்டு அவர்களுக்கு உரிய பலனை வழங்க வேண்டும் என்று மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளன. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.